தொழில் பண்ணுறாங்க. இந்த தொழிலில் எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கலை. இந்த வியாபாரத்துக்கு உண்டான ஆட்களை வரக்கூடிய அளவுக்கு உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. சரி, நான் முதல்ல ஒரு தொழிலில் ஜெயிக்க மக்கள் கூட்டம் வரவழைக்க நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து வாழை மரம், வாழை மரம் நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் வளர்க்குறோம். அப்படி இல்லைனாலும் ஒரு வாழைக்கண்ணை நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க. அதனுடைய அடிபாகம் இருக்குது. அடிபாகம் நம்ம பார்த்தா கீழே அடிபாகம் ஒரு வேர், ஒரு இன்னொரு வாழை மரத்துடைய கண்ணு வெளியில் வந்திருக்கும். அதோடைய வேரில் ஒரு குச்சி மாதிரி, நம்ம ஒரு கெட்டியான ஒரு குச்சி நீங்கள் வந்து அதில் ஓட்ட போட்டு, லைட்டாக ஓட்ட போட்டு, ஒரு வாழை இலை இருக்கு இல்லைங்களா, ஒரு வாழை இலையில் அந்த ஓட்ட போட்டு அதுலேருந்து என்ன வரும்னா ஒரு நீர் கசியும். உங்களுடைய வாழை மரத்திலிருந்து ஒரு நீர் கசியும். அந்த நீரை நீங்கள் ஒரு வாழை இலையிலேருந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஒரு டம்ளர்லேயோ ஒரு கண்ணாடி பவுல்லையோ நீங்கள் அப்படியே கொஞ்சமாக சேமித்து எடுத்துக்கோங்க. இந்த சேமிக்கக்கூடிய அந்த நீர் வந்து காசியின் தீர்த்தத்தை விட மிக புனிதமானது. நம்மளுடைய தெய்வ தீர்த்தம் லக்ஷ்மி கடாட்ச தீர்த்தங்கிறது வாழையோடைய அந்த நீர் சுரப்பி. அப்போ அதை எடுத்து வீட்டுக்கு நீங்கள் உங்களோட வேலை செய்கிற இடத்துலையோ ஆஃபீஸ்லேயோ கொண்டு வந்து ஒரு மஞ்சள் கலந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் கலந்து அந்த நீரில் கலந்து நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஆஃபீஸ்குள்ள தெளித்து விட்டுருங்க. அந்த நாளிலிருந்தே உங்களுக்கு மக்கள் கூட்டம் உங்களை தேடி வருவாங்க. தெய்வ கடாட்சம் அங்கே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன மந்திரம்தான். ஓம் ரீம் வசி வசி ஸ்வாக. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வசியமாகணும், இதுக்காக தான் அந்த பரிகாரத்தை நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது எப்பெல்லாம் செய்யலாம், நல்ல ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எடுத்து முன்னத்து நாள், பௌர்ணமிக்கு முன்னத்து நாள் நீங்கள் இதை சேகரித்து வச்சுட்டு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீடு உங்களுடைய ஆஃபீஸ் ஃபுல்லாக நீங்கள் இதை தெளிச்சுட்டு வந்து அடுத்த நாள் நீங்கள் கடையை திறந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.